சயின்ஸ் கிட்ஸ் என்ன பார்க்க போகிறது ஒரு குருவி கூட எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தேங்காய் முடி, அப்புறமா இது மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் தான். இங்கே பாருங்கள், தேங்காயோட சும்மா சின்ன சின்னது தான். அப்புறமா தேங்காய் நார், அதுக்கப்புறமா லப்பர் பேண்டு தேவை. இங்கே பாருங்கள், இது மாதிரி லப்பர் பேண்ட் தான் தேவை. கொட்டாங்கச்சே அந்த நாரோட சேர்த்து வச்சுக்கணும். அது மாதிரி தான் அங்கே பாருங்க. அது மாதிரி பெரிய கொட்டை வச்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு அது மாதிரி சுற்றி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட். அப்புறமா லப்பர் பேண்ட் எடுத்துக்கணும். அங்கே பாருங்க, அது மாதிரி லப்பர் பேண்ட் போட்டு கட்டிக்கணும். இப்போ லப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறம் கொட்டாங்கச்சோட சேர்த்து லப்பர் பேண்ட் போட்டுடணும். ஃபஸ்ட்டு அதை தேங்காய் நான் நாரை மட்டும் வச்சு கொட்டாங்கச்சி போட்டுக்கணும். லப்பர் பேண்ட் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா கொட்டாங்கச்சி உள்ளார வச்சு அது மேலேயும் போட்டுக்கணும். அப்போ ஸ்டிஃபாக உங்களுக்கு நிற்கும். நல்லா மேலே இழுத்து போட்டுக்கணும். அதுக்கப்புறமா அது மாதிரி சுற்றி வச்சிடணும். அது மாதிரி தான் அங்கே பாருங்க. இப்போ அடியில் ஃபுல்லாக சுற்றி வச்சாச்சு. இங்கே பாருங்க, அடியில் ஃபுல்லாக சுற்றி வச்சு கொட்டாங்கச்சி நார வச்சு இதே மாதிரி ஃபுல் சைடும் சுற்றிக்கணும். லப்பர் பண்ண டைட்டாக போட்டுக்கணும். இதெல்லாம் வந்துடும். அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, இது மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இங்கே பாருங்க, இது மாதிரி தான் வந்துடும் உங்களுக்கு. பாருங்க, சுற்றி போட்டாச்சு. லப்பர் பண்ணி போட்டிருக்காரு. இங்கே இருக்கும். இப்போ நம்ம மேலே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க, இப்போ கத்திரிக்கோளை வச்சு மேலே ஃபுல்லாக கட் பண்ணிக்கணும். ஒரே லைனாக கட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்க, ஒரே லைனாக கட் பண்ணிக்கணும். இந்த கொட்டாங்கச்சி அளவு கட் பண்ணிக்கணும். பாருங்க, இது இது மாதிரி தான் கட் பண்ணிக்கணும். அங்க பாருங்க, இப்ப கட் பண்ண இடத்துல இது மாதிரி வச்சிருக்கணும். மேலே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க,
வந்திருக்கும் ப மேலயும் வைக்கணும் அதே மாதிரி லபர் பண்ணா டைட்டா போட்டுக்கணும் இல்ல வந்துரும் அங்க பாருங்க இதே மாதிரி தான் வச்சுக்கணும் இதே மாதிரி தான் கொஞ்சோண்டு கேப் மட்டும்தான் வச்சுக்கணும் ஏன்னா குருவி போகிற அளவு வச்சுக்கணும் அதே மாதிரி அடியிலையும் ஒரு லப்பர் பேண்ட் போட்டுக்கணும் இங்க பாருங்க டைட்டா போட்டுக்கணும் இதே மாதிரி தான் போட்டுக்கணும் அதே மாதிரி மேலேயும் ஒரு லப்பர் பேண்ட் போட்டுக்கணும் மேலேயும் அதே மாதிரி லப்பர் பேண்ட் போட்டுக்கணும் இப்போ கத்திரிக்கோள் எடுத்து இடையில உள்ளது மட்டும் கட் பண்ணிக்கணும் அது போகிற அளவு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கேப் வேணுமோ அவ்வளோ கேப் வச்சுக்கலாம் ஆனால் ஃப்ரெண்ட் குருவி குண்டு ரெடி ஆகிட்டு இங்கே பாருங்கள் மேலே தான் லப்பர் பண்ணி போட்டுக்கிறாரு யாருங்க அதே மாதிரி கீழே ரெண்டு போட்டிருக்காரு அவ்வளோதான் ஃப்ரெண்ட் குருவி குண்டு ரெடி ஆகிட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கு கேப்பே இல்லை பாருங்கள் இப்போ அதுக்குள்ளே என்ன பண்ணணும்னா நாங்கள் உங்கள்கிட்ட காமிச்சோம்ல இதோ இது மாதிரி இருக்குல்ல இதை அது உள்ள உள்ளார போட்டுக்கணும் நிறையா இங்கே பாருங்கள் இதெல்லாம் இது இதெல்லாம் போட்டுக்கணும் போட்டால் சூப்பராக இருக்கும் அங்கே பாருங்கள் இது இது உள்ளார அது மாதிரி வச்சிடணும் ஆனால் ஃப்ரெண்ட் குருவி குண்டு ரெடி வாங்க போய் நம்ம குருவிட்ட வைக்கலாம் ஃப்ரெண்ட் வாங்க இப்போ குருவி குண்டில் வைக்கலாம் அந்த கூட அங்கே பாருங்க ஃப்ரெண்ட் குருவிகளை வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் குருவிக்குள்ளே வச்சாச்சு வந்து அது போகிறத நாங்கள் அடுத்த வீடியோவில் காமிக்கிறோம் த
தேங்க்யூ பாய்.